कतम अभिजा न समर्था पूर्व पक्षिनः मतमिदं स्वमुमुद्धाभ्यव्य यत् रसादीना भूदो अपि अभिदेयैव जायतां इति कण्ढयति विश्वनाथ आचार्यः विश्वनातो mm. विश्वना तो रसादीनाम अवबोधने अभिदाय निस्सहायत्वं प्रतिपाद यत्लाह यत् अभिदातु

ये विभा विभावादयोहो वत्तन्ते तेषां काव्ये वर्णनं जायते अतो अनया दिशा रसादि रूपो अर्थः अभिदयः hmm. अभिदय बोध बोध्यतम यथा रामं पश्य इत्यादो रामपदाभिधा राम रामपदाभिधा राम सम्यक संज्ञकम् मांसपिण्डं तत

கதம் உஸ்தபதி ஆச்சாரியா அதோட இருக்கட்டும் ஏனா இது வரைக்கும் என்ன விஷயங்கிறத முன்னாடில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து அபிதாய சங்கேதிதார்த்த மாத்திர போதன ந வஸ்து அலங்கார போதனை கஷமத்துவம்னு ஆரம்பிக்கிறார் வெறும் சிம்பிளா சொல்றார் உங்களுக்கு வந்து அபிதாயாக அபிதா வந்து சங்கேதிதார்த்தத்தை மாத்திரம் சொல்லி நிறுத்திடுறது அதுக்கு மேல நமக்கு வஸ்து அலங்காரம் இவைகள் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு அபிதாக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தான் ஆரம்பிக்கிறார் முதல்ல அப்படின்னா ஒரு ஒரு பூர்வபக்ஷம் மாதிரி நம்ம எடுத்து வச்சுண்டு முதல்ல சொல்றார் பூர்வபக்ஷினா மதம் இதம் உத்பாவிய தானே வந்து பூர்வபட்சியினுடைய மதத்தை ஸ்வயம் உத்பாவிய தானாகவே அதை பாவிச்சுண்டு ரசாதீனம் போதகா அபிதையாயேவ ஜாயதாம் அபிதாவினாலேயே ஏற்படட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பிக்கிறார் எழுப்பிண்டு அதுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி இந்த லைன் அமையறது அதுக்கு இது விஸ்வநாத விஸ்வநாதாச்சாரியாக சோ விஸ்வநாதர் என்ன சொல்றார் ரசாதி நாம் அவபோதனே அபிதாயாக நிஸ்ஸகாயத்துவம் பிரதிபாதையன்னு ரசத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு அபிதாவனுடைய சகாயம் தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி நிஸ்ஸகாயத்துவம்னா அந்த சகாயம் தேவையில்லை எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு பிரதிபாதையன்னு அதை தெரிவித்து கொண்டு ஆக என்ன சொல்றார் அபிதா சங்கேதித அர்த்தாது பின்னஹா சங்கேதித்தம்னா உங்களுக்கு டைரக்ட் மீனிங்னு அர்த்தம் அந்த டைரக்டா இருக்கக்கூடிய மீனிங்ல இருந்து அது வந்து டிஃபரெண்ட் தான் அபிதா தூ சங்கேதித்தார்த்த மாத்திரம் போதயித்வா விரத வியாபாரா பவதி அபிதா வந்து சங்கேதித்தார்த்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு நமக்கு வந்து நின்னுடுறது வியங்கியார்த்தம் வியங்கியமாக தெரியக்கூடிய வஸ்து அலங்கார ரசாதி ரூபக அர்த்தக ஏன்னா மூணு துவனி இருக்கும் இல்லையோ வஸ்துத்வனி அலங்காரத்வனி ரசத்வனின்னு மூணு துவனி இருக்கு அந்த மூணு விதமான வெங்கியார்த்தமும் சங்கேதி தாத்து அர்த்தாத்து தட் இஸ் டைரக்ட் மீனிங் காட்டிலும் வேறையாக இருக்கு ஏன்னா இட் இஸ் சஜஸ்டட் மீனிங் அதனால வஸ்து துவனியோ அலங்கார துவனியோ ரசரூப துவனியோ நமக்கு என்ன வந்து புரியறதோ சடார்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னோட அடடா என்னமா இருக்கு சுங்காரம்னு சொல்றோமே அந்த ரசம்ங்கிறது டைரக்ட் மீனிங்க காட்டிலும் வேறையா இருக்கு அர்த்தாத் வஸ்து அலங்கார ரசாதி ந சங்கேத்திதார்த்தக ந சங்கேதிதா ரசாதிங்க இது வந்து சங்கேத்திதார்த்தம் கிடையாது அபிதா யாஹா சாமர்த்தியம் சங்கேத்திதார்த்த போதனை எவ்வீணத்துவம் ஜாயதே சங்கேத்திதமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிவிச்சு அது க்ஷீணம் அடைஞ்சு விடுறது அபிதாங்கிற ஒரு வியாபாரம் கேனாட் கோ பியாண்ட் கிவிங் மீ த லிட்டிரல் மீனிங் எத்யபி ரசஹேது பூதா ஏ விபாவதய வர்த்தந்தே விபாவங்கள்லாம் இருக்கு தேஷாம் காவ்யே வர்ணனம் ஜாயத்தை காவியத்துல அந்த விபாவங்களுக்கெல்லாம் நமக்கு வர்ணனா ஏற்படுறது விபாவம்னா என்ன பார்த்தோம் ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம் அப்படின்னு ராமன் சீத்தை சாயங்காலம் வனம் இதெல்லாத்தையும் பார்த்துருக்கோம் அத்த அனையாதிஷா ரசாதி ரூபா அபிதயா போத்தியதாம் அடுத்த கேள்வி என்னன்னா நம்ம அவருக்கு வந்து அவர் உத்பாவியத்தை தட் இஸ் பூர்வபக்ஷி இருக்கிற மாதிரி இவரே வந்து கல்பனை பண்ணி அந்த பூர்வபக்ஷிக்கு இவர் பதில் சொல்ற மாதிரி ஏன்னா அடுத்த லைன் பார்த்தோம்னா நகி விபாவாதி அபிதானமேவ தத்து அபிதானம் தசிய தது ஏக ரூபியம் அனங்கத்வாத்துங்கிற இருக்கு இந்த இதுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பிக்கிறார் இப்போ ஒரு காவியத்தை படிக்கிறோம் காவியத்தை படிக்கிறச்ச ராமனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ராமனுடைய டிஸ்கிரிப்ஷன் சீதையனுடைய டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்கு ராமம் பஷ்ய அப்படின்னு சொல்றச்சே நம்ம என்ன பண்றோம் ராமங்கிற பதத்தினுடைய அபிதா லிட்ரல் மீனிங் என்ன ராம சம்யகம் ஒரு மாம்ச பிண்டம் ஒரு உருவத்தை பாக்குறோம் தத்கத ரூபாதி கஞ்ச அவரிடத்துல இருக்கக்கூடிய உருவ அமைப்பு அழகு இவைகளையும் பார்க்கறோம் எதா உபஸ்தாபயதி ததைவ சீதா பதானாம் அபிதா சீதைங்கிற பதத்திற்கும் சீதாதி ஆலம்பன விபாவம் இப்ப ராமன் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரங்காரத்துக்கு சீதைங்கிறவதான் ஆலம்பன ஆயிடுறா சீதான்னு சொல்றச்சே எனக்கு அவள ஆலம்பன விபாவமா நம்ம இவர் உத்தரம சரித்திரத்துல நம்ம பௌபூதி வர்ணிக்கிறார் வச்சுக்கோங்க அப்போ இந்த அவினாபாவேனு இது ரெண்டும் டெபினட்டா இருக்கு அப்போ தத் கத விஷ தத் விஷயக்க அப்படி கதம் நான் உபஸ்தாபியா எப்படி ராமன்னு சொல்லி சொல்றச்சு சீதையின்னு ஒரு பதத்தை சொல்லி நமக்கு வர்ணிக்கிறது நமக்கு வந்து உடனே மனசுல ஒரு ஃபார்மேஷன் ஏற்பட்டுடுறது அதே போல ஸ்ருங்காரம்ங்கிற பாவமும் வந்து விடட்டுமே அப்படின்னு கேக்குற வேர்ட்ஸ் காவியத்துல இருக்கக்கூடிய வர்ணன மூலியமாகவே லிட்ரலாவே ராமன் சொன்ன மாத்திரத்துல ராமன் அனுபவிக்க கூடிய அந்த ஸ்ருங்கார ரசமும் சேர்ந்து தெரிஞ்சுடட்டுமேன்னு ஒரு கேள்வி இங்க

அதுதான் இவனுடைய கேள்வியே

நஹி அதாவது நஹின்னு ஆரம்பிச்சாலே அந்த நகிய முதல்ல எடுத்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு வார்த்தைய இந்த லைன வந்து எப்படி விபாவாதி இல்ல முதல்ல வந்து இத வந்து பூர்வபக்ஷம்னு போட்டு விபாவாதி அபிதானமேவ தத் அபிதானம் அப்படின்னா ரசாதீனாம் அபிதானம் அப்படிங்கறது வந்து பூர்வபக்ஷினுடைய வார்த்தை நகி அப்படிங்கறது சித்தாந்தியினுடைய வார்த்தை ஓகே ஆஹ் ஓகே ஓகே அதுக்கப்புறம் தசிய தது ஐக்கரூப்ய அனங்கீகாராத்துன்னு போட்டு இருக்கறது வந்து உங்களுக்கு ஹேத்து வை அப்படிங்கற ரீசனிங் சித்தாந்தி குடுக்கக்கூடிய ரீசனிங்றதுதான் இந்த அடுத்த லைன் ஜெனரலி ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பஞ்சமி விபக்தில இருக்கும் ஓ பதில் இது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது சோ விபாவங்களை வெறும்னா சீத்தை இதோ நிக்கிறா ராமன் இதோ நிக்கிறான் அவன் வந்தான் அப்படிங்கறத வச்சுட்டு நம்ம வந்து ரசம் ஏற்பட போறதில்லை விபாவாதி அபிதான ரசாதி கதனையோ பேதா ஏன்னா ரெண்டுக்கும் ஐக்கிய ரூபியம் கிடையாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறார் எத்த எதோகி ரசம் பிரதி விபாவாதி காரணம் பவதி ரசத்துக்கு விபாவம் முதலியவைகள் கார் காரணமா ஆகிறது ரசம் காரியமா ஆகிறது இல்ல ரசம் காரியமா இருக்குங்கிறார்

விபாவம் முதலியவைகளை சொன்னதுனால காரணம் மாத்திரம் இருந்து காரியத்தை சொல்லலைன்னா எப்படி காரியத்தை நம்ம வந்து அதனுடைய ஒரு ஞானம் ஏற்பட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் இங்க புனச்ச பரதமுனேகே ரசசூத்திரம் வர்த்ததே எது விபாவ அனுபாவ வியபிசாரி சம்யோகாது ரச அவர்தான் சொல்லிட்டாரோ இல்லையோ அதுல இருந்து வருதுன்னுட்டோ பரதமுனி சொல்லிட்டார் அபிதானம் எந்த ஒரு பதம் சொல்றோமோ அந்த பதத்தினுடைய அர்த்தம் அபிதாவிருத்தினால தெரியுது விபாதி ரசேத்தூனம் அபிதானம் அபிதா காரணம் அதுதாக்காரணம் காரியூப்பம் ரசபாதி அப்பாநாள் அபிதானம் நவீன இங்க வந்து எல்லாத்தையும் வந்து வார்த்தைகள்னால சொல்றச்சே உங்களுக்கு விபாவங்களினுடைய ஒரு அர்த்தம் மனசுல புரியறது அது அபிதா தான் ஒரு ராமன் வந்து நிக்கிறான் சீதா வந்து நிக்கறா இவ்வளவுதான் நமக்கு தெரியறது அதுக்கு மேல தெரியல காரிய ரூபமான ரசம் முதலியவைகள் ஒரு வார்த்தை அங்க சொல்லிருக்க கூடாது ஸ்ருங்காரம் வந்தது அப்படின்னு சொன்னா ஸ்ருங்காரம் வரப்போறது இல்லை வெறும்னா

தற்போதே விபாவம் முதலியவைகளை புரிஞ்சுக்கறதுக்கு அபிதா காரணம் அந்த இடத்துல வேணா அபிதா காரணமா இருக்கு இதுதான் விபாவம் இதுதான் ஆலம்பன விபாவம் இதுதான் உத்தீபன விபாவம் அப்படின்னு தெரியறதுக்கு எனக்கு அபிதா இருக்கு ஆனால் காரிய ரூபானாம் ரசபாவாதி அர்த்தானாம் அபிதானம் நபதி ரசம் இங்க இருக்கு இங்க ஓட்சுக்கியம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படல ஆகையினால தத்திர அபிதா நைவஸ்வீகாரியா அதனால ரசத்தை தெரிவிக்கிறதுக்கு அபிதாங்கிறது எடுத்துக்க முடியாது விபாவாதிபத்து அபிதானம் தரீ தோஷாய் அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கோம் அபிதானம்ங்கிறது தத்த தோஷ ஏவ இது வட்சியாம தன்னுடைய வார்த்தையினால அந்த அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது தோஷம்னு பேரு சொல்ல கூடாது உம்

ரசசிய அபிதானம் சுங்கர் ரசம் இருக்கு ரசம் 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 சொன்னதுனால ரசம் வந்துட போறதுகாசில் அதுதான் ரசம் அர்த்தாத் சமுச்சித விபாவ அனுபாவ வியபிசாரி சம்யோகேன இவைகளினுடைய சேர்க்கையினால ஸ்வயம் பிரகாசத்தை தானாகவே பிரகாசிக்கிறது ஆனந்த ரூபமா இருக்கு

சிரேஷ்டதரம் அதுக்கு ஜியாயசிங்கிறோம் அதனால ரசோயம் இத்தியாதோ ஸ்வசப்தேன அபிதானே அபி ந தத் பிரதீதி அதனுடைய பிரதீதி ஏற்படுறதில்ல ஏனென்றால் தசிய ஸ்வப்பிரகாச ஆனந்த ரூபத்வாது உம் அடுத்தது வந்து இன்னொரு ஒரு செக்ஷன் இது வந்து சின்ன செக்ஷன் அபிதாவினால ரசத்தை நம்ம தெரிவிக்க முடியாது

இப்ப அடுத்தது தாத்பரிய விற்பின்னு இருக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து குழந்தைகிட்ட நம்ம சொல்றோம் பழத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றோம் நம்ம பழத்தை கொண்டு வாங்கிறச்சி அந்த குழந்தை போய் வாழ்பழுத்தை கொண்டு வருது ரைட்டா ஒரு பழத்தை கொண்டு வான்னு நம்ம ரெண்டு வார்த்தை சொல்றச்சே அது மனசுல ஏதோ ஒண்ணு ஸ்புரிச்சு அந்த அர்த்தம் ஸ்புரிச்சுதானே அது கொண்டு வருது பழத்தைங்கிற வேர்டு அதுக்கு தெரியறதோ என்னமோ இட் மே நாட் பி ஏபிள் டு யூஸ் இட் லேட்டர் கொண்டு வாங்குற வேர்டும் அதுக்கு தெரியாதோ என்னமோ பட் சில விஷயங்களை வச்சுட்டு அது ஒரு ஒரு கான்டெக்டுவலா சில விஷயங்களை வச்சுட்டு ஒரு தாற்பயத்தை புரிஞ்சுட்டுறதோ இல்லையோ அம்மா என்ன சொல்ல வரான்னுட்டு அப்ப போய் கொண்டு வரதா இல்லையா அந்த மாதிரி புரிஞ்சுட்டு போட்டமேங்கிற ரசம் இப்ப ஏன் அந்த மாதிரி முடியாதுங்கறதை இப்ப அடுத்தது ஆர்கியூ பண்ண போறாரு

தாரியத்தினால தெரிஞ்சுள்ளாமோ அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கிறார் என்ன பூர்வம் தாற்பயிருத்தேகூபம் பிரதர்சயத்தே விஷய அவபோதாய சோ உங்களோட மெட்டீரியல்ல இத விற்பியினுடைய ஹவு இஸ் இட் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு முதல்ல அதனுடைய ஒரு இது தாத்ய விற்பினா என்ன வக்தா அர்த்தாவபோதனே அர்த்தாவபோதாய கதாச்சித்து வக்தான் இருக்கணும்தாச்சே அவ ஒரு பதத்தை உபயோகப்படுறான் கதாச்சி வாக்கியத்தை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு பதத்தை சொல்றான் பதானம் சமூக வாக்கியம் பவதி பூர்வத்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியும் வக்தா வாக்கியம் பிரயுணக்தி தருகி பிரயுங்க பிரயுக்தே அல்லது பிரயுணக்தி தருகி ஸ்ரோதா வக்து வாக்கிய ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி வசாத்து அன்பயம் கரோதி இந்த இடத்துல ஆகாங்ஷா சந்நிதி அப்படின்னு மூணு விஷயத்தை வச்சுட்டுதான் அவன் வந்து அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை மனசுல வாங்கிக்கிறான் இல்ல வாக்கியார்த்த ஞானத்துக்கு நமக்கு மூணு ஹேத்து சொல்ற போறார் ஆகாங்ஷா யோகியதா சந்நிதினுட்டு மூணு உங்களுக்கு முதல்ல வந்து யோகியதாவ குடுத்திருக்காரு உங்களோட து என்ன பதார்த்தனாம் பரஸ்பர சம்பந்தே பாத அபாவகா நான் வந்து அக்னினா சிஞ்சதி அப்படின்னு சொன்னேன்னா அக்னினால தெளிக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்து இது வந்து வாக்கியமா ஆகாது

பரஸ்பர சம்பந்தத்துல ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையோட இருக்கக்கூடிய சம்பந்தத்துல பாதம் இருக்கப்படாது அப்படின்னா அர்த்த அர்த்தம் புரியற மாதிரி இருக்கணும் அக்னினா சிஞ்சதிங்கறச்சே நெருப்பு கொண்டு தெளிச்சாங்கிறா நெருப்புக்கு தெளிக்க கூடிய சாமர்த்தியம் கிடையாது சேச்சனை யோக்கியதா நாஸ்தி அதனால அக்னினா சிஞ்சதிங்கிற இடத்துல நான் வாக்கியம் கிமர்த்தம் யோக்கியதா விலகாது யோக்கியதா இல்லாததுனால உங்களுக்கு இது வாக்கியமா ஆகாது அதுதான் முதல்ல சொல்றார் பாருங்கோ யோகியதா பதார்த்தானாம் பரஸ்பர சம்பந்தே பாதாபாவா அர்த்தாது பதார்த்தானாம் பரஸ்பர சம்பந்தே பாதாஹா அபாவா நாம யோகியதா அப்படின்னா வன்னினா சிஞ்சதி அத்த கரண சேக கிரியா இரண்டாவது லைன்ல இருக்கு பாருங்க வன்னினா சிஞ்சதின்னு போட்டிருக்காரு அந்த இடத்துல ஆஹ் வன்னினா சிஞ்சதி அத்த அக்னியினால தெளிக்கிறாங்கிறதுல அக்னிகரண கிரியாங்கிறது சேக்கக்ரியாங்கிறது கிரியா ரெண்டும் கதமபி ந சம்பவத்தி முடியாது ஜலேன தத் சாமர்த்தியாது ஜலத்தினாலதான் அதை பண்ண முடியும் அத்த எதி வாக்கிய லட்சணை யோக்கியதாய சன்னிவேசா ந கிரியத்தே வாக்கியம் வாக்கியத்தினுடைய லட்சணத்துல யோகியதாங்கிற ஒரு ஆஸ்பெக்ட நம்ம இன்க்ளூட் பண்ணலன்னா வன்னினா சிஞ்சதிங்கிற வேர்டும் வாக்கியமா போயிடலாம் சோ முதல்ல போயிடலாம் அதனால யோகியதாங்கிறத போகிறோம் போடுறோம் யோகியதாங்கிறத போட்டு வன்னினா சிஞ்சதி இஸ் நோ லாங்கர் கன்சிடர்ட் எஸ் அ வாக்கியம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஆகாங்ஷா ஆகாங்ஷாங்கிறது என்னன்னா பிரதீதி பரியவசான விரகா பிரதீதி நம்மளுடைய நாலெட்ஜ் அதனுடைய எண்டு வரைக்கும் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கிடையாது அதாவது எதிர்பார்ப்பு முடியணும் வச்சுக்கோங்கல ஒரு வேர்டை சொன்ன உடனே நான் வந்து ஜலேன அப்படின்னு சொன்ன உடனே ஜலேன கிம் குறியாத் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டன்சி இருக்கு வெறும்னு ஜலம் அஸ்வகா புருஷகான்னு ஒரு என்லிஸ்ட் பண்ணேன்னா அதுல ஒண்ணும் பெரிய ஆகாங்ஷாவே கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் லிஸ்ட் இட் இஸ் நாட் அ சென்டென்ஸ் சோ புரியுதா ஸ்ரோதுகுக்ஞாசா ரூபகா கேக்குறவனுடைய ஒரு ஜிக்னாசா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இச்சா பொறுத்து இருக்கு ஹஸ்திங்கிறது கூட உங்களுக்கு வாக்கியத்துவம் சாது கிட்டு அந்த இடத்துல வாக்கியம் கிடையாது சரியா அது அப்படியே விட்டுருவோம் அதனால நெக்ஸ்டுக்கு போயிடலாம் ஆசக்திஹிங்கிறச்சே புத்தி அவிச்சேதா ஆசக்திஹின் கிட்டக்க இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆசக்தி ஆர் சந்நிதி நம் அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கும் இன்னைக்கு நான் வந்து காம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆணையம்னு சொன்னேன் வச்சுக்கோ போல காம் இதி அத்திய உக்தவா நாளைக்கு சொன்னேன்னா ஒருத்தருக்கும் புரிய போறதில்ல சந்நிதி விரஹாத் அல்லது ஆசத்தி விரஹாத் புத்தி விச்சேதே அபி வாக்கியத்துவே இதானி உச்சரித்திய இதானி உச்சரித்த தேவதத்த சப்தசிய தினாந்தர உச்சரித்தேன கச்சதி இது பதேன சங்கதி சாத் அப்ப இது நேத்திக்கு சொன்னே இன்னைக்கு சொன்னே ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸா போட்டுக்கோன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது மனுஷால அதனால நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகாங்ஷா யோகியதா சந்நிதிங்கிற மூணும் தேவை அப்படிங்கிறார் ரைட்டா இத்தம் உம் சரி இதோட இப்ப நிறுத்திப்போம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் போகிறது அதன்னா நாளைக்கு பாப்போம்